வணக்கம். மாவட்ட குரல். பொள்ளாச்சி வருவாய் தீர்வாய நிறைவு நாள் நிகழ்ச்சியில் 500 பேருக்கு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், எம்எல்ஏ கஸ்தூரி வாசு வழங்கினர். நாமக்கல் மாவட்டத்தில் 235 விவசாயிகளுக்கு 32 லட்சம் ரூபாயில் இலவச பட்டுப்புழு வளர்ப்பு தளவாடங்களை கலெக்டர் ஆசியா மரியம் வழங்கினார். தேங்கனிக்கோட்டை அருகே காப்பு காட்டில் விடப்பட்ட குட்டி யானை மீண்டும் கிராமத்திற்குள் புகுந்தது. ஊத்துக்குழியில் அமைந்துள்ள உயிரியல் இருபொருள் உற்பத்தி மையத்தினை கலெக்டர் ஜெயந்தி நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரி மாவட்டத்தில் 178 பேருக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகளை அமைச்சர் கே பி அன்பழகன் வழங்கினார். கோவை ரயில் நிலையத்தில் ஸ்வர்கா பவுண்டேஷன் சார்பில் சீரமைக்கப்பட்ட கழிவறைகளை சேலம் கோட்ட மேலாளர் ஹரிசங்கர் வர்மா திறந்து வைத்தார். சேலத்தில் மீன் விற்பனை அங்காடியை தூய்மையாக கையாள்வது குறித்த விழிப்புணர்வு முகாமினை கலெக்டர் சம்பத் துவக்கி வைத்தார். ஊட்டியில் பழங்குடியினர் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை உயர்நீதிமன்ற நீதிபதி நூட்டி ராமமோகன ராவ் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி கலெக்டர் கதிரவன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். கரூர் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் பொறுப்பு கலெக்டர் சூரியபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது.